ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ ஒரு சம் பார்ப்போம். ஃபார் எக்ஸாம்பிள், ஆட்டோமேட்டா கேன் அக்செப்ட் ஒன்லி தி ஸ்ட்ரிங் என்ஸ் இன் ஒன் ஆர் எல்ஸ் ரிஜெக்ட். ஓகேவா? ஸோ ஓகேவா, ஸோ வந்து ஒன்றில் மட்டும்தான் எண்ட் ஆகணும், ஒன்றில் எண்ட் ஆகிறத மட்டும்தான் அக்செப்ட் பண்ணணும், இது எந்த ஸ்ட்ரிங் வந்தாலும் ரிஜெக்ட் பண்ணணும். ஓகேவா? ஸோ ஜஸ்ட் இது சம். ஜென்ரலாகவே இன்கேஸ் என்ஸ் இன் ஒன்னு கொடுத்துருந்தா கூட ஆர்ஸ் எல்ஸ் ஆர் எல்ஸ் ரிஜெக்ட்ன்றதே டிஃபால்ட்டாக இருக்குன்னு அர்த்தம். இட் கேன் அக்செப்ட் ஒன்லி தி ஸ்ட்ரிங் என்ஸ் இன் ஒன்னுனா ஒன்றை தாண்டி எது கொடுத்தாலும் ரிஜெக்ட் ஆகும்னு அர்த்தம். இல்லைனா சம்ல இப்படியும் கொடுத்துருவாங்க. பாருங்க, இப்போ இதுக்கு ஒரு ஆட்டோமேட்டா. ஸோ ஃபார் எ டிஃப்ரெண்ட் காம்பினேஷன் ஆஃப் இன்புட் ஆல்ஃபபெட் 0,1. ஓகே, 0,1 காம்பினேஷன்ஸில் ஒன்றில் மட்டும்தான் முடியணும். ஸோ அதுக்கு லாங்குவேஜ் எழுத என்ன வரும்? ஒன்றில் மட்டும் முடிகிற மாதிரி லாங்குவேஜ் எழுதுங்க. ஸோ ஒன்றதே ஒன்றில் முடியுது, 0,1ன்றது ஒன்றில் முடியுது, 0,1,1ன்றது ஒன்றில் முடியுது, 1,0,0,1ன்றது ஒன்றில் முடியுது, ஆர் 1,1,1 அப்படின்றதும் ஒன்றில் தான் முடியுது. ஓகேங்களா? ஸோ இப்போ பாருங்கள், 1,1 அப்படின்றது ஓகே, ஸ்டார்டிங் ஸ்டேட்லேருந்து ஃபைனல் ஸ்டேட்டுக்கு போதா 1ன்றது ஓகே, கம்ப்ளீட் ஆகிடுச்சு, அக்செப்ட் ஆகுது. 0,1 வருமா? 0,1 ஓகே. 0,1,1 வருமா? 0,1,1 ஓகே, அக்செப்ட் ஆகுது. ஸோ எது அக்செப்ட் ஆகாது, எது அக்செப்ட் ஆகாதுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நாட் என்சித் 1 போடுவோம், 100ன்றது 1ல முடியல. இப்போ இதை 100 அக்செப்ட் ஆகுமா? 1,0,0 இங்கே தான் இருக்குது, ஃபைனல் ஸ்டேட்டுக்கு போகல. ஸோ இட் இஸ் நாட் அக்செப்டட். ஸோ இதுக்கு ப்ரீவியஸ் சம்ஸில் கூட பார்த்தீங்கன்னா, நம்ம நிறைய ஆட்டோமேட்டாக உங்களுக்கு இப்படி காட்டிகிட்ருக்கேன். இது மட்டும்தான் வரைய முடியுமா அப்படின்னு கிடையாது. வி ஹாவ் டிஃப்ரெண்ட் ஆட்டோமேட்டாஸ் ஃபார் எ பர்டிகுலர் லாங்குவேஜ். நம்ம உங்கள் விருப்பம், நீங்கள் டிஃபால்ட்டாக நீங்கள் எப்படி வேணாலும் வந்து ட்ரா பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள், இது ஒரு ஆட்டோமேட்டாவாக பாருங்கள், இங்கே ஒரு ஆட்டோமேட்டா. ஸோ இந்த ஆட்டோமேட்டா பாருங்களேன், இதான் இந்த ஆட்டோமேட்டாவும் எல்லாமே சாட்டிஸ்ஃபை பண்ணும். ஸோ பார்த்தீங்கன்னா இது பாரு, இதுவும் 1 சாட்டிஸ்ஃபை பண்ணுமா? ஏன்னா இதே ஸ்டார்டிங் ஸ்டேட் எண்டிங் ஸ்டேட்டாக கொடுத்துருக்கேன். இது 1 அக்செப்ட் பண்ணும், 1,0,1 அக்செப்ட் பண்ணுமா? 1,0,1 இது அக்செப்ட் பண்ணுமா? 0,1 அக்செப்ட் பண்ணுமா? 0,1. ஸோ இதுவும் வந்து மேலே என்னென்ன இந்த ஆட்டோமேட்டா எந்தெந்த லாங்குவேஜெல்லாம் அக்செப்ட் பண்ணுதோ அதே லாங்குவேஜை இந்த ஆட்டோமேட்டாவும் அக்செப்ட் பண்ணும். ஸோ இட் இஸ் அக்கார்டிங் டு தி யூசர், சாரி நத்திங் பட் தட் சம் வந்து யார் போடுறாங்களோ அவங்களோட மேனுவல், அவங்களோட ஐடியாவை பொறுத்து ஆட்டோமேட்டாக வரும். ஸோ நீங்கள் இந்த ஆட்டோமேட்டாவும் தான் கரெக்டு, இந்த ஆட்டோமேட்டாவும் கரெக்டு. ஓகேவா? ஸோ நம்ம ரூலே என்ன அப்படின்னா, நத்திங் பட் இஃப் டூ ஆட்டோமேட்டாஸ் ப்ரொடியூசர் சேம் லாங்குவேஜ், ஆட்டோமேட்டாஸ் ப்ரொடியூசர்ஸ் same language L, then automata 1 is equal to automata 2. So ரெண்டு ஆட்டோமேட்டாவும் ஈக்குவல். ஓகேவா? ஸோ ரெண்டு ஆட்டோமேட்டா ஒரே லாங்குவேஜை ப்ரொடியூஸ் பண்ணிச்சுன்னா ரெண்டு ஆட்டோமேட்டாவும் ஈக்குவல். ஓகேங்களா? ஸோ நீங்களாக ஓனாக ஒரு ஆட்டோமேட்டா போடுறீங்கன்னா அது தப்பு கிடையாது, அதுவும் ஈக்குவல் தான். ஸோ நீங்கள் வந்து வீட்டில் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி பார்க்கணும். ஓகேங்களா? ஸோ இந்த ஆட்டோமேட்டா தப்புன்னு வந்து சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை. ஸோ இந்த ஆட்டோமேட்டாவும் கரெக்ட். ஓகேங்களா? ஸோ நீங்கள் நிறைய சம்ஸ் போட்டு பார்க்கணும். ஸோ நம்ம ஒரு க்வெஸ்சனுக்கு நிறைய ஆன்சர்ஸ் இருக்குன்னு நான் சொல்ல வரேன். ஓகேங்களா? சரிங்களா? ஓகேவா? ஸோ இப்போ இதை பாருங்கள், இப்போ நான் ஒரு சம் போடுறேன். 1,a,b இப்படின்னா என்ன மீனிங்? இது இப்படின்னா என்ன மீனிங்னா, அட் ஏ டைம் இட் அக்செப்ட்ஸ் ஏஆர்பி. இதுக்கு என்ன மீனிங்னா, ஏஆர்பின்னு அர்த்தம். அட் ஏ டைமில் இந்த இது வந்து ஏவையும் அக்செப்ட் பண்ணும், பியும் அக்செப்ட் பண்ணணும் மீனிங். ஓகேங்களா? ஸோ நீங்கள் சம்ஸ் நிறைய போட்டு பார்க்கணும். ஓகேங்களா? ஓகேவா? ஸோ புரிஞ்சதா? தேங்க்யூ.